நீங்கள் விழா எடுக்கின்ற இந்த ஆசிரியர் தின விழா கொண்டாட்டமே எங்களுடைய தைப்பொங்கல். வாருங்கள் தலைவர் அவர்களே, சிறப்புரையாற்ற. நான் பார்த்த முதல் முகம் அம்மா, நான் பேசிய வார்த்தை அம்மா, நான் பார்த்த முதல் தெய்வங்கள் என் தாயும் தந்தையும். அவர்களை வணங்கி மகிழ்கின்றேன். இன்றைய சிறப்பு விருந்தினர் முன்னாள் தலைமைச் செயலாளர், எங்களது மதிப்புக்கும் மரியாதைக்குரிய திரு இறையன்பு அவர்களை அன்போடு வரவேற்கின்றேன். சற்று நேரத்தில் அவர் வர இருக்கின்றார். சவுடாம்பியா கல்விக் குழுமத்தின் செயலாளர் திரு இன்ஜினியர் செந்தூர் செல்வன் அவர்களே, பொன்னி மெடிக்கல் சென்டர் சேர்மனும் சவுடாம்பியா கல்விக் குழுமத்தின் இயக்குநருமாகிய திரு டாக்டர் அரவிந்த் அவர்களே, சவுடாம்பியா கல்விக் குழுமத்தின் அகாடமி டைரக்டர் திருமதி சிவகாமி விஜயகுமார் அவர்களே, எனது அன்பு நண்பர் சுமங்கலி செல்வராஜ் அவர்களே, என் அழைப்பை ஏற்று புதுக்கோட்டையிலிருந்து வந்திருக்கும் திரு பிஎஸ்கே கருப்பியாண்டன் அவர்களே, மற்றும் எனது நண்பர்களே, எனது உறவினர்களே, சவுடாம்பியா கல்விக் குழுமத்தின் நான் பார்த்த முதல் முதல்வர் எனது அன்பு தம்பி ராமசாமி அவர்களே, எப்பொழுதும் நம்முடைய இந்த டீச்சர்ஸ் டேயை துறையில் தான் நாங்கள் நடத்துவோம். இந்த ஆண்டு அது தொட்டியத்துக்கு மாற்றப்பட்டது. இவ்விழா மிக சிறப்பும் சீரோடும் நடைபெறுவதற்கு காரணமாக இருந்த இப்பள்ளியின் சீனியர் பிரின்சிபல் திரு தினேஷ்குமார் அவர்களே, இங்கு பங்கேற்றிருக்கும் பாசமிகு நண்பர்களே, உறவினர்களே, சவுடாம்பியா குடும்பத்தில் அனைத்து பொறுப்புகளில் இருக்கும் எனது உயிர் மூச்சுக்களான எனது அருமை சகோதர சகோதரிகளே, எனது பிள்ளைகளே, பத்திரிகைத்துறை நண்பர்களே, காவல்துறை நண்பர்களே, உங்கள் அனைவரையும் சவுடாம்பியா கல்விக் குழுமத்தின் தலைமை உறுப்பினர் என்ற முறையில் இறைவனின் அருளாலும் நமது தாய் தந்தையின் ஆசையுடனும் இக்குடும்ப விழா சிறப்பாக நடைபெற வேண்டிக் கொண்டே உங்களையெல்லாம் மீண்டும் ஒரு முறை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். என் இதயத்தில் குடிகொண்டிருக்கும் சவுடாம்பியா கல்விக் குழுமத்தின் ஆசிரிய பெருமக்களே, எனது அன்பு பிள்ளைகளே, சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் எனது ஆசிரிய தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி கொள்கின்றேன். அன்பு எனது ஆசிரிய பெருமக்களே, எங்களது குடும்பத்தில் எத்தனையோ விழாக்கள் இருந்தாலும் அல்லது தீபாவளியோ பொங்கலோ என்ற திருநாட்கள் வந்தாலும் நான் பெருமைப்படும் ஒரே விழா ஆசிரியர் தின விழா. உங்களையெல்லாம் ஒன்றாக பார்ப்பதுதான் எனது ஆனந்தமும் மகிழ்ச்சியும். இன்றைய எல்இடியில் நாம் பார்த்தோம், குறுகிய 20 வருட காலத்தில் இத்தனை பள்ளிகள் வளர்ந்திருக்கிறது என்றால் அது அத்தனையும் உங்களால் சாத்தியப்பட்டது. நீங்கள் எனக்கு கொடுத்த பெருமை உங்களால் தான். இப்படிப்பட்ட ஒரு, அதாவது எங்களது பள்ளி ஒரே ஒரு புதிய பள்ளியை விட மற்றதெல்லாம் நாங்கள் யாராலும் நடத்த முடியாத பள்ளிகளை வாங்கி அல்லது நடத்த முடியாத கல்லூரியை வாங்கி நாம் நடத்தியிருக்கிறோம் என்றால் அதற்கு அந்த பள்ளிகளில் இருந்த ஆசிரியர்களையோ யாரையுமே நாங்கள் மாற்றவில்லை. எங்களிடம் இருக்கக்கூடிய 95% ஆசிரியர்களை அவர்களையே வைத்து அந்த பள்ளியை வளர்ச்சியடைய முடிய வைக்கவென்றால் அத்தனையும் உங்கள் கையில் தான் இருந்தது. நீங்கள் தான் அந்த பெருமைக்குரியவர்கள். சவுடாம்பியா கல்விக் குழுமத்தின் தலைவரோ செயலாளரோ அந்த பெருமைக்குரியவர் அல்ல, உங்களால் உண்டாக்கப்பட்டது. இந்த விதை என்ற தலைப்பு, இந்த விதைக்குரிய நிலத்தை நாங்கள் கொடுத்தாலும் அதை பதப்படுத்தி அதை நன்றாக வளர வைத்த அந்த விதையை பயன்படுத்திய ஆசிரிய பெருமக்களே, உங்களை எவ்வளவு நான் பாராட்டினாலும் தகுதி எனக்கு மகிழ்ச்சி அடைய முடியாது. பாராட்டி கொண்டே இருக்க வேண்டும். பள்ளியின் செயலாளர்கள் சம்பந்தத்தால் வருஷத்துக்கு 2 கூட ஆசிரியர் தின விழாவை நடத்தலாம் என யோசிக்கின்றேன். அப்படி என்னுடைய ஆனந்தம் எங்கிருக்கிறது என்றால் என்னுடைய 2500 ஆசிரிய பெருமக்களையும் நான் பார்க்கும் பொழுது அடையும் ஆனந்தம், ஒரே இடத்தில் நான் பார்க்கும் பொழுது அதில் உள்ள பெருமை. இதை நடத்துவதற்காக 1 எவ்வளவோ கஷ்டப்பட்டு இருந்தாலும் இன்று காலையில் உங்கள் அனைவரையும் வரவேற்கும் பொழுது நாங்கள் பெருமை கொள்கின்றோம். சவுடாம்பியா கல்விக் குழுமம் பெருமை கொள்கிறது. எப்படி பெருமை கொள்கிறது? நாங்கள் வளர்ந்து நிற்கிறோம், நிமிர்ந்து நிற்கிறோம். உங்களால் நாங்கள் எங்கு சென்றாலும் இவர் யார் என்றால் சவுடாம்பியா பள்ளி சேர்மன், சவுடாம்பியா பள்ளி செயலாளர்,
அல்லது நீங்கள் எங்கு சென்றாலும் எங்கு வேலை செய்கிறீர்களே என்று கேட்டால் சௌராபியா பள்ளியில் வேலை செய்கின்றோம் என்று கூறுவதற்குரிய வகையில் இருக்கின்றீர்கள். அப்படி ஒரு நிறுவனம் வளர்வது நிர்வாகத்தின் கையில் மட்டுமல்ல, உங்களைப் போல் ஆசிரியர் பெருமக்களாலும் தான் அது வளர முடியும் என்பதை மீண்டும் ஒருமுறை தெரிவித்துக் கொள்கிறேன். சௌராம்பியா கல்விக் குழுமத்தின் ஆசிரியர் பெருமக்கள் அனைவரும் சௌராம்பியாவில் சேர்ந்து இன்று 20 வருடங்கள் இருப்பவர் இருக்கிறார்கள், 15 வருடங்கள் இருப்பவர் இருக்கிறார்கள், 10 வருடங்கள் இருப்பவர் இருக்கிறார்கள், 5 வருடங்கள் இருப்பவர் இருக்கிறார்கள், போன வருடங்கள் கூட வந்தவருக்கிறார்கள், அல்லது நம்மிடம் சென்றவர்கள் கூட இருக்கிறார்கள். சென்றவர்கள், இருப்பவர்கள், 20 வருடம் இருந்தவர்கள், அத்தனை பேருக்கும் சௌராம்பியா கல்விக் குழுமம் நன்றி கூறுகிறது. ஏனென்றால் இது எங்களது 20வது வருட கால் எடுத்து வைக்கின்றோம். 25வது வருடத்தில் இன்னும் 10 பள்ளிகள் வர வேண்டும் என்று உங்களுடன் ஆசையினால் நாங்கள் நடக்க வேண்டும் என்று வேண்டிக்கொள்கின்றேன். ஆசிரியர் பெருமக்களே, நீங்கள் எந்த போஸ்ட் பதவியில் இருந்தாலும் நீங்கள் ஒரு லீடராக வேண்டும், நீங்கள் தலைமைக்கு வர வேண்டும். தலைமைக்கு வருவதற்கு உங்கள் முன்னால் இருக்கும் எந்த தலைமையும் இடம் கொடுக்க மாட்டார்கள். நாம நம்முடைய திறமையை பயன்படுத்தி நாம் எப்படி தலைமைக்கு வர வேண்டும் என்பதற்கு சௌராம்பியா கல்விக் குழுமம் ஒவ்வொரு வேளையும் உங்களை கண்காணித்துக் கொண்டிருக்கிறது. உங்களுக்கு தகுந்த அங்கீகாரம் கொடுக்கிறோம். அதனால் நீங்கள் தலைவராக மாற வேண்டும். தலைவர் மட்டுமல்ல, அதில் ஓனர்ஷிப்பும் எடுக்க வேண்டும். அது என்ன? தலைமை வேற, ஓனர்ஷிப் வேற. என்னென்றால் ஓனர்ஷிப்புக்கு நாம் என்ன இந்த பள்ளியுடைய ட்ரஸ்டியா என்று நீங்கள் சிந்திக்கக்கூடும். அல்ல, உங்களுடைய ஒவ்வொரு வார்த்தையிலும் நமது பள்ளி, இது எங்களது பள்ளி, இது என்னுடையது என்று நீங்கள் கூற ஆரம்பிக்கிறீர்களோ அப்பொழுது நீங்கள் தலைமை பதவிக்கு முன்னேறிவிட்டீர்கள் என்ற அர்த்தம். சில பேர் வந்து ஏதோ சம்பளத்துக்காக நாங்கள் வேலை செய்கின்றோம் என்ற எண்ணம் இல்லாமல் எங்களது பள்ளியில் நான் உழைக்கின்றேன், எனது பள்ளிக்காக நான் பாடுபடுகின்றேன் என்ற நிலையில் உங்களுக்கு என்று வருகின்றீர்களோ அன்றுதான் நீங்கள் அந்த ஓனர்ஷிப் என்றது ஒன்று வருகிறது, தலைமை என்று ஒன்று கிடைக்கிறது. தலைமையினால் தான் பதவி மாறுபடுகிறது. எமது பள்ளியில் என்னிடமே 3,500 ரூபாய்க்கு அப்பாயின்மெண்ட் வாங்கிய ஆசிரியர் பெருமக்கள் பலர் இருக்கிறார்கள். என்னுடைய பள்ளியுடைய செயலாளருக்கு கிளாஸ் எடுத்த டீச்சர்கள் பலர் இருக்கிறார்கள். அவர்கள் இன்று 1,00,000க்கு மேல் வாங்குகிறார்கள் என்றால் அவர்களுடைய உயிர் மூச்சு எந்த நேரமும் என்னுடைய பள்ளி, எங்களது பள்ளி என்ற வார்த்தை அது ஓனர்ஷிப்பை கவர்கிறது. இரண்டாவது, அவர்களுடைய வளர்ச்சியை உங்களுடைய தலைமை எடுத்து எங்களிடம் கூறுகிறது. இந்த மற்ற பள்ளிகளைப் போல் அல்லாமல் இங்கு செயலாளரும் தலைவரும் உங்களுடனேயே இருக்கிறோம், உங்களை கண்காணித்துக் கொண்டே இருக்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது ஒவ்வொரு கண்காணிப்பிலும் நீங்கள் வளர்ச்சி அடைவீர்கள். எங்களிடம் யாரோ கூறியோ உங்களை பற்றி குறை கூறியோ இங்கு சௌராம்பியா கல்விக் குழுமத்தில் சொல்ல முடியாது. ஏனென்றால் எங்களுடைய நேரடி பார்வையில் நீங்கள் இருக்கிறீர்கள். உங்களுடைய வளர்ச்சியை நாங்கள் பார்க்கிறோம். நீங்கள் வளர வேண்டும். நீங்கள் தலைமையை நான் அதிகமாக எந்த மீட்டிங்கிலும் நான் என்னுடைய அதுவும் துறையோரில் உள்ள சௌராம்பியா ஆசிரியர்களுக்கு தெரியும், பேசும்பொழுதெல்லாம் நீங்கள் தலைமையை எடுத்துக்கொள்ளுங்கள், தலைமைக்கு வர வேண்டும் என்பேன். தலைமை என்றால் என்ன? ஒரு கிளாஸ் டீச்சர் கூட, ஒரு செக்ஷன் டீச்சர் கூட அந்த மாணாக்கருக்கு நீங்கள் தலைவர்கள் தான் என்ற எண்ணம் உங்களிடம் வர வேண்டும். உங்களிடம் பல பேரிடம் எங்களுக்குத்தான் சேர்மன் இருக்கிறாரே, செக்ரட்டரி இருக்கிறாரே, சீனியர் பிரின்சிபல் இருக்கிறார்களே, அகாடமிக் டைரக்டர் இருக்கிறார்களே, அட்வைசர் இருக்கிறார்களே, ஹெச்ஓடி இருக்கிறார்களே என்று பல கோணத்தில் உங்கள் தலைமையை நீங்களே பிரிக்கிறீர்கள். அது தவறு. உங்கள் கிளாஸ் இருக்கும் குழந்தைக்கு நீங்கள் தான் தலைவர்கள். நீங்கள் தலைவர் என்ற எண்ணம் உங்கள் மனதில் தோன்ற வேண்டும். அப்பொழுதுதான் நீங்கள் வெற்றி கொள்ள முடியும். அந்த வெற்றி எடுத்தால்தான் வெல்ல முடியும். ஏனென்றால் இன்று 20 பள்ளிகள் உருவாகிவிட்டது, 32,000 மாணாக்கர்கள், 4,000-5,000 ஆசிரியர்கள் இருக்கிறார்கள் என்றால் இது சும்மாக வரவில்லை. அல்லது நான் இந்த துறைக்கு வரும்பொழுது இவ்வளவு வளர்வேன் என்று எதிர்பார்க்கவில்லை. நான் அதில் பல இடர்பாடுகளையும் பல கஷ்டங்களையும் பல துன்பங்களையும் அனுபவித்திருப்பேன். ஒன்றே ஒன்று, என்னுடைய தன்னம்பிக்கையை நான் இழக்கவில்லை, என்னுடைய மன உறுதியை நான் இழக்கவில்லை. தோல்வி என்றது எனக்கு தெரியாது. தோல்வி வந்தால் அது பின்னால் வரப்போகிற வெற்றிக்குரிய அஸ்திவாரம் என்பதை நான் வெகு காலமாக உணர்ந்தவன். சிறுவயதிலிருந்தே தொழிலில் ஏற்றமும் இறக்கத்தையும் கண்டவன். அதனால் கண்டிப்பாக
என்னை போல் என் முன் வீட்டிற்கும் என் குழந்தைகளே, என் சகோதர சகோதரிகளே, நீங்கள் ஒரு நாள் இப்படி வர வேண்டும் என்று வாழ்த்துகின்றேன். நீங்கள் வருவீர்கள். பல துன்பங்களுடைய சௌராமியா பள்ளியை நாங்கள் எடுக்கும் பொழுது பல துன்பங்களையும் இடர்பாடுகளையும் அனுபவித்திருந்து அன்று என்னுடைய மனம் துவண்டு இருந்திருந்தால் அல்லது என்னுடன் இருந்தவர்களுடைய மனம் துவண்டு இருந்திருந்தால் நாங்கள் இவ்வளவு வளர்ந்திருக்க முடியாது. இன்று இத்தனை பேரை ஒன்றாக பார்க்க முடியாது. அதனால் உங்களிடம் தன்னம்பிக்கை வர வேண்டும். அந்த தன்னம்பிக்கை என்பது ஏதோ ஒரு ரூபத்தில் நீங்கள் அதை எடுத்துக்கொள்ள வேண்டும். இப்படி தன்னம்பிக்கை என்பது இப்படித்தான் இருக்க வேண்டும், அப்படித்தான் இருக்க வேண்டும் அல்ல. தன்னம்பிக்கை ஏதோ ஒரு வித்தியாச மனதிலேயே ஒரு தைரியம் இருக்க வேண்டும். ஒரு தோல்வி என்ற மனப்பான்மையை நீங்கள் மறக்க வேண்டும். அப்பொழுது தன்னம்பிக்கை வரும். அதாவது ஒரு ஓட்ட நாணயத்தை ஒருவர் ரோட்டில் கடந்து எடுத்து செல்லும் பொழுது அவரிடம் யாரோ கூறியிருக்கிறார்கள், நாணயத்தில் ஒரு துவாரம் இருந்தால் அது மகாலட்சுமி வீட்டில் குடிகொண்டது, அந்த மகாலட்சுமி வீட்டில் இருந்தால் நீ வசதியாக வருவாய் என்று அவருடைய கஷ்ட நேரத்தில் அவருக்கு ஒரு அறிவுரை கூறியிருக்கிறார்கள். அவரும் அதை கொண்டு போய் பூஜை அறையில் வைத்து தன்னுடைய அதை மகாலட்சுமியாக பூஜித்து வந்திருக்கிறார். ஒரு பையில் போட்டு கட்டி வைத்துவிட்டு நல்ல வசதியாக வளர்ந்து பெரும் முதலாளியானதற்கு பின்பு தன் மனைவியிடம் அந்த நாணயத்தை எடுத்து வா, பார்ப்போம் என்று கூறியிருக்கிறார். அந்த நாணயத்தை மனைவி நான் துளைத்து விட்டேன் என்று கூறியிருக்கிறார். எப்பொழுது நீ துளைத்தாய் என்று கேட்டிருக்கிறார். நீங்கள் கொடுத்த அடுத்த நாளே துளைத்து விட்டேன் என்றிருக்கிறார். அப்பொழுது அந்த மனிதருடைய மனதில் என்ன இருக்கிறது, அந்த ஓட்ட நாணயத்தினால்தான் நான் வளர்ந்து கொண்டிருக்கின்றேன் என்று நினைத்த தன்னம்பிக்கை தான் அவரை வளர்த்திருக்கிறது. அதேபோல் நீங்கள் ஒவ்வொரு விடயத்திலையும் நமக்கென்ற ஒரு வெற்றி உண்டு, வெற்றி கிடைக்கும் என்று நீங்கள் வளர முடியும். சௌராமிகாவை சின்ன ஒரு விடயத்தில் வளர்த்த முடியவில்லை. சௌராமியாய் வளர்த்தும் பொழுது பல வேர்வைகள் சிந்தியிருக்கிறது. பல நேரங்களில் பல பாடுபட்டிருக்கிறோம். என்னுடைய ஆசிய பெருமக்களுக்கு நான் கூறுகிறேன், எப்பொழுதும் ஒரு மனிதன் பசித்திருக்க வேண்டும், விழித்திருக்க வேண்டும், தனித்திருக்க வேண்டும் என்ற எண்ணத்துடன் நீங்கள் குழந்தைகளுக்கு மட்டும் கூறாதீர்கள், நீங்களும் அதை எடுத்துக்கொள்ளுங்கள். என்னை கூட என்னுடைய அதிகமான ஆசிரியர்கள் நீங்கள் அதிகம் சரியான வேலைகள் சாப்பிடுவது இல்லையே என்றார்கள், நீங்கள் அதிகமாக விழித்திருக்கிறீர்கள் என்றார்கள், தனித்திருக்கிறீர்கள் என்று கூறுவார்கள். அன்பு ஆசிரியமர்களே, அந்த பசித்திருந்ததுனாலும் தனித்திருந்ததுனாலும் விழித்திருந்ததுனால்தான் எனக்கு பதவி என்ற சேர்மன் ஒன்று கிடைத்தது. இதை நீங்கள் அதிகமாக எல்லோருமே அதை எடுத்துக்கொள்ள வேண்டும். சில நேரங்களிலே நம்முடைய ஆசிரியர்கள் நம்முடைய ட்ரைனிங் மெஸ்ஸுக்கோ எங்கேயோ செல்லும் பொழுது ஒரு 10 நிமிஷம் அந்த மெஸ்ஸில் சாப்பாடு லேட்டானால் கோவித்து கொண்டு வந்து விடுவீர்கள். அந்த கோபம் உங்களுக்கு அப்படி இருக்கக்கூடாது. இது எல்லோரும் தாங்கி இருப்பவர்கள்தான் தலைமையாக ஆற முடியும், தலைவராக வர முடியும். தலைவருக்கு அதிகமான தியாக மனப்பான்மை வேண்டும். அதாவது ஆசிரியர் என்பவர்கள் ஆசிரியர்களாக மட்டும் இருப்பவர்கள், உலகத்தில் எத்தனையோ 1000 ஆசிரியர்கள் இருக்கிறார்கள், அதில் ஏன் குறிப்பிட்ட ஆசிரியர்களை மட்டும் நாம் கேட்கிறோம். ஆசிரியர் என்பது ஆசிரியருடன் குழந்தைகளுடன் பின்னி பிணைந்து அந்த குழந்தைகளுடன் நாம் எப்படி ஒட்டி உறவாடுகிறோமோ அந்த ஆசிரியர் தனித்தத்துவமான ஆசிரியர். ஏன் ராதாகிருஷ்ணனைப் போல் எத்தனை ஆசிரியர்கள் இருந்திருப்பார்கள், அவரை ஏன் கொண்டாடுகிறோம். அப்படிப்பட்ட ஒரு ராதாகிருஷ்ணன் நமது என் முன்னிலையில் யாராவது இருக்க மாட்டீர்களா? இருப்பீர்கள். உங்களை இனங்காட்ட வேண்டி இருக்கும். அதுக்கு உங்களுடைய தியாகம் இருக்க வேண்டும். அந்த தியாக மனப்பான்மையில் நீங்கள் இருந்தீர்கள். ஆனால் என்றோ ஒரு நாள் ராதாகிருஷ்ணனாக சர்வபள்ளி ராதாகிருஷ்ணனாக முடியாவிட்டாலும் ஒரு பெரும் ஆசிரியராக, ஏன் ஒரு பள்ளியின் முதல்வராக, ஏன் ஒரு பள்ளியினுடைய நிர்வாகியாக மாறுவதற்கு இறைவனால் உங்களுக்கு கொடுக்கப்படும் நீங்கள் செய்வதை நான் சம்பளத்துக்காக செய்கின்றேன் என்ற எண்ணத்துடன் இருக்காதீர்கள். மாதா பிதா குருவுக்கு அடுத்து உங்களை போட்டிருக்கிறார்கள். அதாவது மாதாவுக்கு நாம் சம்பளம் கொடுக்குறோமா, பிதாவுக்கு சம்பளம் கொடுக்குறோமா, குருவுக்கு கொடுக்குறோம் என்றால் இருப்பவர்கள் கொடுக்கிறார்கள். ஆனால் நான் 25,000 சேலரிக்காகத்தான் வேலை செய்கிறேன், அவர் 50,000 வாங்குகிறார், அவர் 1,00,000 வாங்குகிறார் என்றாமல் அது சம்பளம் தனி. நான் குரு, என்னுடைய மாணவனுக்கு நான் குருவாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்துடன் அந்த இதில் பின்னி பிணையுங்கள். ஏனென்றால் ஒன்றுக்குள் நீங்கள் நுழைந்தால் மட்டும்தான் வெற்றி கொள்ள முடியும். இப்பொழுது இந்த பள்ளியினுடைய முதல் இந்த டீச்சர்ஸையை நடத்துவதற்கு நம் தினேஷ்குமார் சார் அவரிடம் இதை கொடுத்தோம்.
கொடுத்த பொழுது அவர் இந்த டீச்சர்ஸ் டேக்குரிய பாணியிலேயே ஒரு வாரமாக மாறிவிட்டார். இன்று அது வெற்றியாக இந்த இடத்தில் நடக்கிறது. அப்படி ஆசிரியர்களும் ஒவ்வொருவருமே ஒவ்வொரு விடயத்திலும் அந்த ஆசிரியர் தொழில் அர்ப்பணிப்பு என்று சொல்வதை போல் நீங்கள் உள்ளே சென்றீர்களானால் வெற்றி உங்களை நோக்கி வரும். அதனால் எதுவுமே நமக்கு கஷ்டமில்லாமல் நேரத்துக்கு 9-5 என்ற எண்ணத்துடன் வாழ்ந்தால் நாம் வாழ்க்கையில் சம்பளம் மட்டும் வாங்கலாம், வெற்றி கொள்ள முடியாது. வெற்றி கொள்வதற்கு தியாகம் தேவை. சவுடாம்பியாவின் வளர்ந்த விதங்களை நீங்கள் பின்னோக்கி பார்த்தீர்களே என்றால் எவ்வளவு சிரமத்தில் வெற்றி கொண்டிருக்கிறோம் என்றால் அது ஏன்? இதை மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், நான் இதுவரைக்கும் எந்த உங்களுடைய டீச்சர்ஸ் டேயில் நாங்கள் எங்களுடைய சிரமத்தை கூறியதில்லை. சிரமம் இல்லாமல் வளர்வது கஷ்டம். சிரமப்பட வேண்டும். சிரமப்பட்டால்தான் வெற்றி கொள்ள முடியும். தோல்வி என்ற பயத்தை ஒழிக்க வேண்டும். வெற்றி நாளை கிடைக்கும் என்ற நம்பிக்கை வர வேண்டும். அப்பொழுதுதான் ஆசிரியர்கள் மகிழ்ச்சியுடன் இருக்க முடியும். நீங்கள் மகிழ்ச்சியுடன் இருந்தால் மட்டும்தான் கருவறைக்குள் இருந்த தாயின் கருவறையில் இருந்த குழந்தை வகுப்பறையில் உங்கள் கையில் கொடுக்கப்படும் பொழுது அதை நீங்கள் நல்ல மனிதர்களாக ஆக்க வேண்டும். ஒரு குழந்தைக்கு நல்ல தந்தை இருக்கலாம், ஆனால் ஒரு ஆசிரியருக்கு நல்ல ஆசிரியர் மட்டும் போதாது. அந்த குழந்தையை உங்கள் மாணவனை இந்த தேசத்துக்கு இறங்காட்ட வேண்டியவர்கள் நீங்கள் தான். நீங்கள் இந்த தேசத்துக்கு இறங்காட்டுவதற்குரியவர்கள். குழந்தைக்கு நல்ல தந்தை பள்ளிக்கு வந்து நீங்கள் நல்ல ஆசிரியரும் உங்கள் மாணவனை இந்த உலகத்துக்கு வெளிச்சம் காட்ட வேண்டிய பொறுப்பு உங்களிடம் இருக்கிறது என்பதை மறந்து விடாதீர்கள். ஒரு மனிதனுடைய பிறப்பு ஒரு ஓவிய துணி போல். அந்த ஓவிய துணியில் அவனுடைய வாழ்க்கை நாளெல்லாம் அதை வரையலாம், கிறுக்கலாம், ஏழு கசக்கி போடலாம். ஆனால் அவனுடைய இறப்புக்கு பின்புதான் அந்த ஓவிய துணியினுடைய பொக்கிசமாக மாறுகிறதா, தூக்கி எறியப்படுகிறதா என்பது இறப்புக்கு பின்புதான் தெரியும். நாம் பொக்கிசமாக இருப்பதற்கு வாழ வேண்டும். தூக்கி எறியும் கஞ்சத்துணியாக நாம் என்றும் இருக்கக்கூடாது என்று ஒவ்வொரு ஆசிரியர்களிடம் நான் எடுத்து கூறுகிறேன். நாம் வாழ்ந்த காலத்தில் ஓவியம் எப்படி அந்த துணியினுடைய பொக்கிசம் மாறுகிறதோ அப்படி மாற வேண்டும். யாரும் இல்லாத பொழுது எப்படி ஆடுவீர்களோ யாரும் அனைவருக்கும் அப்படியே ஆறுகிறார்கள் என்று மார்க் ட்வைன் கூறினார். நான் சொல்கிறேன், நீங்கள் எல்லோர் மின்னும் வாழ்ந்து காட்டுங்கள். உங்கள் வாழ்க்கையை பார்த்து அதை ஜெரக்ஸ் நகல் எடுத்து உங்கள் குழந்தைகள், உங்கள் பள்ளி வகுப்பறையில் இருக்கும் குழந்தைகள் உங்கள் நகலாக மாற வேண்டும். அதற்கு நீங்கள் எல்லோர் முன்பும் வாழ்ந்து காட்டுங்கள். உங்களுடைய வாழ்க்கையினுடைய வழிமுறையைத்தான் நம் குழந்தைகள் பின்பற்றுவார்கள். ஒரு 2 குழந்தைக்கு தந்தையாகவோ, 1 குழந்தைக்கு தந்தையாகவோ நீங்கள் இல்லை. ஒரு வகுப்பறையில் இருக்கும் மாணாக்கர்களுக்கு, உங்களுடைய கிளாஸில் இருக்கும் மாணாக்கர்களுக்கு, உங்கள் பள்ளியில் இருக்கும் மாணாக்கர்களுக்கு, அனைவர்களுக்குமே நீங்கள் குரு. அப்படி இருக்கும் அந்த குருக்களுக்கு ஒரு தியாக மனப்பான்மை என்றும் வேண்டும். அந்த தியாக மனப்பான்மை இல்லாதவர்கள் ஆசிரியர் தொழிலுக்கு சரியான அந்த தொழிலை தேர்ந்தெடுப்பதை தவிர்ப்பதே நல்லது. ஏனென்றால் தியாகம் என்ற ஒன்று உணர்வுடன் தான் நீங்கள் உங்களுடைய பிஎட் சர்டிஃபிகேட்டையோ அல்லது பள்ளியினுடைய வாசலில் உள்ளே நுழையும் பொழுதோ நான் இன்றிலிருந்து ஒரு தியாக மனப்பான்மையுடன் வந்துவிட்டேன் என்ற எண்ணத்துடன் வாருங்கள். உங்களுடைய படிப்பினுடைய அந்த தியாக மனப்பான்மை அந்த பள்ளியில் உங்களை வளர்த்தும். ஏனென்றால் எப்பொழுதுமே நல்லதை நினைக்கும் பொழுது அது நல்லது நடக்கும். அந்த நல்ல நினைவென்று வேண்டியது, இந்த உலகத்தில் எந்த தொழிலை வேண்டுமானாலும் நாளை பார்த்து கொள்ளலாம் என்று வைக்கலாம். ஒன்றை மற்றும் ஆசிரியர்களுடைய உங்களுடைய வகுப்பறையில் நீங்கள் நாளை என்று என்றை ஒதுக்கினீர்களோ ஒரு மாணவனுடைய வாழ்க்கையில் ஒரு நாளை பின்னுக்கு தள்ளுகிறீர்கள் என்ற உறுதியை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். பல ஆசிரியர்களுடைய எண்ணங்களில் எங்களை சிலர்கள் வேலை செய்ய விடுவதில்லை, எங்களுடைய தலைமை குறுக்காட்டுகிறது, இல்லை என்றால் நாங்கள் நிறைய பிளான் வச்சிருக்கிறோம், எங்களுக்கும் தெரியும் என்று கூறுவீர்கள். உங்களுடைய எங்களுடைய தலைமைகள், உங்கள் முதல்வர்கள், எங்கள் அகாடமி டைரக்டர், எங்களுடைய செக்ரட்டரி எல்லோருமே நீங்கள் என்ன கருத்தை சொன்னாலும் அவர்கள் கேட்பதற்கு தயாராக இருக்கிறார்கள். உங்களுடைய கருத்தை சௌராமியாவில் வெளிச்சமாக கூறலாம், அவர்கள் கண்டிப்பாக செய்வார்கள். அதை செய்வதை விட்டுட்டு, அதாவது ஒன்று, பள்ளியில் ஏதாவது தோல்வி வரும் பொழுது நாம் கூறுகின்றோம், நாம் நிறைய எங்களுடைய பிளான் இருந்தது,
அந்த பிளானை கூறுவதற்கு எங்களுக்கு சந்தர்ப்பம் கொடுக்கவில்லை என்று, இன்றிலிருந்து அப்படி சந்தர்ப்பம் கொடுக்கவில்லை என்ற எண்ணம் உங்களிடம் இருக்கக்கூடாது. உங்களுடைய சந்தர்ப்பங்களுக்கு பல வழிகள் எங்களிடம் எங்களை அணுகுவதற்கு இருக்கிறது. நீங்கள் அணுகி அந்த பல வழிகளிலே நீங்கள் உங்களுடைய யோசனைகளை எங்களிடம் கூறுங்கள். இந்த பள்ளி வளர்வதற்கும் இந்த மாணவர்கள் உங்கள் மாணவர்கள் வளர்வதற்கும் ஆசிரியர்களிடமிருந்து நிறைய கருத்துக்களை கேட்கின்றோம். அந்த கருத்துக்களுக்கு நீங்கள் மனதுக்குள்ளே உங்கள் கருத்தை வைத்திருந்தால் உங்களுடைய திறமை இருக்கிறது என்பது யாருக்கும் தெரியாது. உங்கள் திறமையை வெளிப்படுத்த முடியாது. உங்கள் திறமையை வெளிப்படுத்துவதற்கு யாராவது சவுடாமியாவில் குறுக்கே நின்றால் நீங்கள் வேறு பள்ளிக்கு சென்றாவது உங்கள் திறமையை வெளிப்படுத்துங்கள். சவுடாமியா ஆசிரியர் என்பதல்ல உங்களுடைய முத்திரை. உங்களுடைய நல்ல ஆசிரியர், திறமையான ஆசிரியர், நல்ல மாணவர்களை உருவாக்கின ஆசிரியர்களாகத்தான் நீங்கள் உலகில் இருக்க வேண்டும். அதனால் சவுடாம்பியாவில் அந்த குறுக்கே உங்களுடைய வளர்ச்சியை கெடுப்பார்களாக இருந்தால் நீங்கள் எங்கு சென்று வேண்டுமானாலும் நல்ல ஆசிரியராக இருக்க வேண்டும் என்று நான் ஆசீர்வதிக்கின்றேன். ஆசிரியர் பெருமக்களே, என்றும் ஆசிரியருக்கும் தலைவருக்கும் மற்றவர்களுடைய கோபப்படக்கூடாது. மற்றவருடைய கோபத்துக்கு நான் ஆளாகலாம், ஏன் மற்றவரிடம் கோபப்படக்கூடாது? நம்முடைய கோபத்துக்கு ஆளாக வேண்டும் என்று நினைத்தால் நாம் கோபப்பட்டு விட்டால் யாரிடமும் பேச முடியாது. அவர்கள் கோபப்பட்டு விட்டால் நாளை காலை நாம் சென்று பேசலாம். என்னுடைய வாழ்க்கையில் இன்று 67 வயதில் நான் 2 நபர்களிடம் மட்டும்தான் பேசுவது கிடையாது. ஆனால் எந்த யாரிடமாவது நாமல் கோபப்பட்டால் பேச முடியாது. நம்மேல் கோபப்படுபவர்களை ஏற்றுக்கொள்வோம். நாம் நாளை சென்று பேசும் பொழுது அவர்கள் கண்டிப்பாக நம்முடன் பேசப் போகிறார்கள். அதனால் ஒரு ஆசிரியருக்கும் ஒரு தலைவருக்கும் கோபம் வரக்கூடாது. மற்றவரின் கோபத்துக்கு ஆளாகுவதில் எந்த தப்பும் இல்லை. ஏனென்றால் உங்களுடைய கீழிருக்கும் ஆசிரியரோ இல்லை உங்களுக்கு மேலிருப்பவர்களோ அல்லது உங்கள் உறவினர்களோ துரோகம் செய்துவிட்டால் நீங்கள் அவர்களை வெறுக்க முடியாது. ஏனென்றால் நம்முடைய அமைதியுடைய திறவுகோல் நம்பிக்கை. நாளை காலை நீங்கள் அவர்களை நம்பித்தான் ஆக வேண்டும். நம்பினால் மட்டும்தான் நாம் அமைதியாக இருக்க முடியும். நாம் நம்பிக்கை இல்லாமல் வாழ்ந்தால் நம்முடைய மனதில் என்றும் அமைதி வராது. அமைதி வருவதற்கு நாம் நம்பிக்கை கொள்ள வேண்டும். அப்படி நம்பிக்கையுடன் வாழ வேண்டும். சில வேளைகளே நம்மை யாரும் காயப்படுத்தி விட்டார்கள், நமக்கு துரோகம் செய்து விட்டார்கள், நம்மை வந்து ஏதோ ஒரு குறை சொல்லிவிட்டார்கள் என்று வரும்பொழுது நீங்கள் நினைக்க வேண்டும், ஆண்டவா நான் யாரையும் காயப்படுத்தவில்லை, நான் யார் மேலும் கோபிக்கவில்லை, யாருக்கும் துரோகம் செய்யவில்லை, எனக்கு துரோகம் செய்தாலும் பரவாயில்லை, நான் துரோகியாக இருக்கவில்லை என்று நினைத்து பாருங்கள். அமைதி தானாக வரும், மகிழ்ச்சி தானாக வரும். இந்த மகிழ்ச்சியும் அமைதியும் வருவதற்கு கண்டிப்பாக நம்பிக்கை வேண்டும். கோபம் இருக்கக்கூடாது. கோபம் படப்பொழுது எனக்கு கூட நிறைய கோபம் வரும். சில ஆசிரியர்கள் என்ன சொல்லுவது, எனக்கு சொல்லுவதே எப்படி என்றால் எங்களுடைய சேர்மன் நல்லவர், கொஞ்சம் திட்டுவார், திட்டுவாரை அகற்றி நல்லவர் என்று சொன்னதில்லை, திட்டுவார் என்று சொல்கிறார்கள். நான் சொல்லுகிறேன், ஒரு ஆசிரியரை நல்வழிப்படுத்தி அந்த ஆசிரியர் இந்த பள்ளிக்கும் இந்த சமுதாயத்துக்கும் நல்ல எண்ணங்களுடன் இருப்பதற்காக நான் கொஞ்சம் கெட்ட பேர் வாங்கினாலும் பரவாயில்லை என்று ஒவ்வொரு இதில் தலைமையாக இருக்கிறவர்கள் நினையுங்கள். நமக்கென்ன, அவரை ஏன் நாம் திட்ட வேண்டும், நாம் ஏன் கெட்ட பேர் வாங்க வேண்டும் என்றால் அவருடைய வளர்ச்சியை கெடுக்கிறோம், அவருடைய இன்க்ரிமெண்ட்டை கெடுக்கிறோம், அவருடைய தலைமை பண்புக்கு வருவதற்கு விடாமல் கெடுக்கிறோம். அதனால் தட்டுங்கள், தேவையான நேரத்தை தட்டி கொடுத்து கேட்க வேண்டிய இடத்தில் கேட்டு சொல்ல வேண்டிய இடத்தில் சொல்லி கேட்பதில் இல்லை. நல்ல முதல்வர், நல்ல துறைத்தலைவர், நல்ல கோஆர்டினேட்டர் என்ற பெயர் எடுப்பதை விட அவர் எதை தவறாக விட்டால் திட்டுவார் என்ற எண்ணத்துடன் ஆசிரியர்கள் இருந்தால் அந்த ஆசிரியர்களும் அந்த பதவிக்கு வர முடியும். அதனால் நீங்கள் எப்பொழுதுமே கோபப்படக்கூடாது என்றல்ல, கோபம் வந்து அவர்களுக்கு புயலாக மாறும். இப்போ அண்மையில் கூட ஒரு 15 நாட்கள் முன்பு ஒரு மேட்டூரிலே ஒரு அரசு பள்ளியும் தனியார் பள்ளிக்கும் ஃபுட்பால் மேட்ச் நடந்தது. முதல் ஹாஃபில் அந்த தனியார் பள்ளி ஒரு கோல் போட்டு விட்டது. அரசு பள்ளியுடைய பிஇடி ஆசிரியர் அந்த ஹாஃபில் வந்து இன்டர்வல் டைமிலே ஒரு டீ கூட கொடுக்காமல் மாணாக்கர்கள் 11 பேரையும் பயங்கரமாக அடித்ததாக நாம் டிவியில் பார்த்தோம். ஆனால் அப்படி அடித்ததுக்கு பின்பு அடுத்த ஹாஃபில் வந்து அந்த அடி வாங்கிய மாணாக்கர்கள் அரசு பள்ளிக்கு எதிராக 3 கோல்கள் போட்டிருக்கிறார்கள். அப்பொழுது உள்ளுக்குள்ளே ஒரு நெருப்பு வர வேண்டும்,
அதற்காக நாம் அவர்களை கண்டிப்பாக கண்டிக்க வேண்டும். ஆனால் இப்பொழுது கண்டிக்க முடியாது. இப்போ அந்த அரசு பள்ளி ஆசிரியர் சஸ்பெண்டில் இருக்கிறார். ஆனால் அந்த மாணாக்கர்களெல்லாம் சொல்லுகிறார்கள், அவர் எங்களுடைய கடவுள், கடவுளைப் போல் உள்ளவர் என்று. அப்பொழுது இந்த மூன்று கோல் ஆப்புக்கு பிறகு அடிக்க முடியுமானால் ஏன் முதல் அடிக்கவில்லை என்றுதான் அவருடைய கோபம். அதனால் ஆசிரியர்களை கண்டிப்பதில் தவறில்லை, ஆனால் நம்மளுக்கு அடிக்கும் உரிமை இல்லை. அதனால் தான் பெரும்பாலும் நான் என்னுடைய ஆசிரியர் பெருமக்களுக்கும் ஹாஸ்டலில் உள்ள மாணாக்கர் ஆசிரியர்களுக்கும் நான் கூறுவது, உங்களுடைய பேச்சினுடைய மாற்றத்தை கொண்டு வாருங்கள். நீங்கள் வாங்க போங்கள் என்று சொல்லுங்கள், வா நீ என்று சொல்லி வாருங்கள். அப்பொழுது ஒரு நேரத்தில் நீங்கள் என்னடா செய்கிறாய் என்று கேட்டால் அதுதான் அவனுக்கு அடி. அவனுடைய மனசு அப்பத்தான் மாறும். ஆனால் நாம் பேசும் பொழுதெல்லாம் அந்த டா போட்டு பேசுகிறோம். எப்பொழுதுமே அதை பேசும் பொழுது அடுத்தது அவனுக்கு பனிஷ்மெண்ட் அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு கிடைக்க வேண்டுமென்றால் அடிதான், அடிக்க முடியாது. அதனால் உங்களுடைய பேச்சில் கனிவை கொண்டு வந்து கண்டிப்பை கொண்டு பொழுது அது கண்டிப்பாக அந்த மாணவனுக்கு, என்னுடைய ஆசிரியர் எப்பொழுது பார்த்தாலும் கனிவாக பேசியவர் இன்னும் கண்டிக்கிறார். எங்களுடைய பள்ளியுடைய ஹாஸ்டல் மாணாக்கர்களுக்கு தெரியும், என்னுடைய எவ்வளவு தப்பு செய்தாலும் என்னுடைய ரூமுக்கு அந்த மாணாக்கர்களை கூட்டி வரும் பொழுது நான் ஒரு நாள் கூட அந்த மாணவனை நீ என்று கூறியதில்லை, என்ன தம்பி செய்தாய், நீங்கள் என்ன செய்தீர்கள் என்று கேட்கும் பொழுது அத்தனை உண்மைகளையும் அவர் கடகடகென்று சொல்கிறார்கள். அப்படி சொல்ல மறுப்பதற்கும் என்னடா சொல்றாய் என்ற ஒரு வார்த்தையில் அடுத்த உண்மைகள் வருகிறது. அந்த என்னடா என்ற வார்த்தை அவன் கேட்காத ஒரு மொழியை கேட்க வேண்டிய வருகிற நிலையிலே அவனுடைய மாற்றங்கள் பல மாறுகிறது. அதனால் எப்பொழுதுமே நம்முடைய பேச்சில் ஒரு பண்பு இருந்தால், ஒரு அன்பு இருந்தால், அந்த ஒரு நேரங்கள் அதில் கண்டிக்கும் ஒரு நிலை உருவாகும் பொழுது இது கண்டிப்புத்தான் அந்த மாணவனுக்கு அடிமாதிரியாக ஒரு தோற்றம் வரும். நாம் எப்பொழுதுமே அவருடன் சகசமாகவும் வாடா போடா என்றால் நீங்கள் எப்படி கண்டிப்பது? இப்பொழுது அந்த பிஇடி வாத்தியாருக்கு சாருக்கு வந்து இப்பொழுது சஸ்பெண்ட் வந்திருக்கிறது, எங்களுக்காக இருந்தால் நீங்கள் போலீஸில் அரெஸ்ட் பண்ணுவார்கள், நிர்வாகம் என்ன செய்வது? நான் சொல்கிறேன், உங்களுக்கு கண்டிப்பாக அடிக்க தேவையில்லை. கோபத்தை வெளிப்படுத்துவதற்கு எத்தனையோ வழிகள் இருக்கிறது, அந்த ஒரு வழியை கையாளுங்கள். அதற்கு அன்பு என்ற வழி பல வழிகள் இருக்கிறது, அதை தினமும் கடைப்பிடியுங்கள். அப்போ கோபம் என்ற வார்த்தை ஒரு நாள் வரும் பொழுது உங்களுடைய வார்த்தையே அந்த மாணவனுக்கு அடித்ததை போல் இருக்கும். கண்டிப்பாக என்னுடைய அன்பு ஆசிரியர்களே, உங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கும் பொழுதெல்லாம் வகுப்பறையில் நீங்கள் அன்பாக பேசுவது கஷ்டமாக இருந்தாலும் அதை வெளியில் அந்த மாணவரை பார்க்கும் பொழுது என்ன தம்பி, என்ன தங்கை, எப்படி இருக்கிறாய், ஏன் இந்த ஏன் உனக்கு இது பிரச்சனை என்ற அன்பு சொல்களை பயன்படுத்தி ஒரு நாள் திடீரென ஏனடா இப்படி பண்ணினார் என்று கேட்டு பாருங்கள். சில மாறுதல்கள் கிடைக்கலாம். ஒரு சதவீதத்தை மாற்றினால் கூட நாம் நல்ல சிறந்த ஆசிரியர்களாக மாற முடியும். அதுக்கு கண்டிப்பாக இந்த ஆசிரியர் தினத்திலிருந்து சௌடாம்பிகா ஆசிரியர்களுடைய பேச்சில் கனிவு இருக்கும் என்று நான் நம்புகிறேன், உங்களிடம் எதிர்பார்க்கிறேன். கனிவை காட்டி கண்டிப்பை செலுத்துங்கள், கண்டிப்பாக சில மாற்றங்களை கண்டுபிடிக்கலாம். சில மாணாக்கர்களை எப்படி செய்தாலும் மாற்ற முடியாது, அவரை நாம் அடித்து மட்டும் என்ன செய்ய முடியும், செய்ய முடியாது. அதனால் அப்படி ஒரு சிலர்களை விட்டுவிடலாம். ஒரு சிலரிடம் அன்பாக அதிக நேரம் நீங்கள் பேசிவிட்டு அவர் செய்யும் தப்புக்கு ரெண்டு நாள் நீங்கள் பேசாமல் விடுங்கள், கண்டிப்பாக அந்த மாணவனோ மாணவியிடமோ நிறைய மாற்றங்கள் வரும். அப்படியெல்லாம் நீங்கள் சில வழிகளிலே நல்லதாக மாறலாம். அதற்காக நீங்கள் கோபப்படுவதில் தவறில்லை. அதை விட்டுவிட்டு கோபம்தான் நம்முடைய நிரந்தரமானது என்றால் அது ஆசிரியர்களுக்கும் பள்ளிகள் நடத்தும் தலைவர் செயலாளர்களுக்குமோ அது உரிய மொழி அல்ல, அந்த மொழி தினமும் பயன்படுத்த முடியாது என்று நான் கூறி இன்றிலிருந்து எங்களுடைய ஆசிரியருடைய சிறு மாற்றங்களை எதிர்பார்க்கின்றோம். அன்பு ஆசிரியர்களே, எப்பொழுதுமே மற்ற மனிதர்களை பார்த்து நீங்கள் பிரமிக்கிறீர்கள், அவர்களுக்கு அடிபணிகிறீர்கள், இவருடைய அளவுக்கு நான் வர முடியுமா என்று நினைக்கிறீர்கள். ஆசிரியர் பெருமக்களே, அப்படி ஒரு சிந்தனை 2004 எனக்கு வந்திருந்தால் இப்படி ஒரு விழாவை நாம் நடத்த முடியுமா என்றும் நாம் பிரமிக்கலாம். நம்ம விட பெரிய பள்ளியை பார்த்து பிரமிக்கலாம், நம்ம விட பெரிய முதல்வர்களை பார்க்கலாம், துணைத் தலைவர்களை பார்க்கலாம், கோஆர்டினேட்டர்களை பார்க்கலாம், ஆசிரியர்களை பார்க்கலாம். அது பிரமிக்க மட்டும்தான் வேண்டும், அடிவடிவதற்கல்ல. நீங்களும் வழி நடத்த வேண்டும். அதாவது ஒரு முதல் ரவுண்டோ ரெண்டாவது ரவுண்ட் மூன்றாவது ரவுண்டுகளில் நாம் அவரை பார்த்து பிரமிக்கலாம். ஒரு நாள் அவருக்கு மேல் நாம் செல்ல வேண்டும்,
நாம் நம்மை பார்த்தும் இந்த உலகம் பிரமிக்க வேண்டும், நம்மை பார்த்தும் இந்த பள்ளி பிரமிக்க வேண்டும், நம்மை பார்த்தும் இந்த ஊர் பிரமிக்க வேண்டும் என்ற எண்ணம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தினமும் உங்களுடைய மனதில் இருந்தால் கண்டிப்பாக என் மனதில் அது இருந்தது. நான் செய்யும் தொழிலில் என்னை பார்த்து மற்றவர்கள் பிரமிக்க வேண்டும் என்ற ஆசையும் ஆர்வமும் என் உள்ளே ஒரு வெறியாகவும் அது ஒரு நெருப்பாகவும் ஓடிக்கொண்டிருந்ததனால் தான் இன்று ஓரளவு வந்திருக்கிறோம் என்ற எண்ணம் கொள்கிறேன். அதனால் நாம் என்றுமே ஒருதனை பார்த்து பிரமித்து கொண்டு ஐயோ இவரை போல் நாம் என்று வருவோம், ஐயோ இந்த ஆசிரியரை போல் நாம் எப்பொழுது வகுப்பறையில் பாடம் நடத்தப் போகிறோம் என்று நிறுத்தினால் என்றுமே நடத்த முடியாது. அடுத்த நாள் இவரை முந்துவேன், இவரிடம் வெற்றி கொள்வேன், தோல்வி என்பது எனக்கு கிடைக்காது என்ற எண்ணத்துடன் ஒவ்வொரு ஆசிரியர் பெருமக்களும் இருங்கள். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு துறையில் வளர்ச்சி உண்டு. நம்முடைய வாழ்க்கையிலே சதுரங்க விளையாட்டை இறைவன் நம்மிடம் கொடுப்பார். சதுரங்க விளையாட்டு என்றால் அந்த விளையாட்டில் நாம் பல சோதனைகளை கடக்க வேண்டியிருக்கும், பல நேரங்களில் நாம் பல தோல்விகளை அடைய வேண்டியிருக்கும். ஆனால் இறைவனுக்கும் நமக்கும் நடக்கும் அது போட்டி. இறைவனும் வெல்ல வேண்டும், நம்மும் வெல்ல வேண்டும். அப்படி என்றால் நாம் வந்து கண்டிப்பாக அந்த சதுரங்க விளையாட்டில் இறைவனையும் வெல்ல வைக்க வேண்டும், இறைவன் நமக்கு கொடுத்த சோதனையும் வெல்ல வேண்டும் என்றால் நாம் மிக கடுமையாக உழைக்க வேண்டும் என்று மீண்டும் மீண்டும் அதை சுற்றியே வருகிறேன். கடுமையான உழைப்புத்தான் நம்மளை ஜெயிக்க வைக்கும். அது ஆண்டவனால் கொடுக்கும் சோதனை. இன்று நாம் இவ்வளவு நன்றாக செய்கின்றோம், நமக்கு ப்ரமோஷன் கிடைக்கவில்லை, நமக்கு கீழ் இருந்தவர் ப்ரமோஷன். அதாவது இரண்டு குதிரைகள் ஓடும் பொழுது கடைசியாக முடிவு இடத்தில் ஒரு குதிரை தலையை நீட்டினால் கேமராவில் அந்த குதிரை தான் முதல் குதிரை, அந்த குதிரைக்குத்தான் பரிசு கிடைக்கிறது. ஆனால் தலை நீட்டவில்லை என்றாலும் அடுத்த போட்டியில் நீங்கள் தலை நீட்டுவீர்கள் என்று நினையுங்கள். அதேபோல் இன்று நாம் சிலருக்கு ஒரு ஒவ்வொரு பள்ளியுடைய சிறந்த ஆசிரியர்களாகவும் சிறந்தவர்களாகவும் நாங்கள் தீர்மானித்து சில அவார்டுகளை கொடுக்கிறோம். அந்த அவார்டுகளில் ஒரு சில நேரத்தில் ஒரு சில தவறுகள் அதாவது இருக்கலாம். ஏனென்றால் ஒரு ஒலிம்பிக்கில் செல்பவருக்கு தான் 60 கிலோ போட்டிக்கு தான் செல்கிறேன், 63 கிலோ போட்டிக்கு தான் செல்கிறேன் என்று தன்னுடைய உடலை கூட சரிப்படுத்த முடியாமல் 1 கிராமால் ஒலிம்பிக்கில் பதக்கத்தை விட்டு வருகிறார்கள். 1 இரவில் 4.6 கிலோகிராம் குறைக்கிறார்கள். அப்படி குறைக்க முடிந்தவர் ஏன் அந்த 6 மாதமும் குறைக்காமல் இருந்தார் என்றால் ஒரு சில தவறுனாலும் கவனக்குறைவாலும் இருக்கும். அப்படி இந்த அவார்டுகளில் ஏதாவது கவனக்குறைவுகள் இருந்தால் அது உங்களுடைய ஆலோசனையின்படி அடுத்த வருடம் அது நாங்கள் சீராக கொடுப்போம் என்று கூறி ஒருவரை திருத்துவதற்கு துரியோதனாகவே மாற முடியாது, அர்ஜுனாக இருந்து துரியோதனாக மாறுங்கள் என்று கூறி என் அன்பு உறவுகளே, இந்த இனிய நாளில் தமிழகம் முழுவதும் ஏன் இந்தியா மற்றும் உலகளவில் இன்று மாபெரும் வெற்றி பெற்ற கல்விக்குழுமாக சவுடாம்பிகா திகழ்வதற்கு காரணம் என் எதிரில் அமர்ந்திருக்கும் எனது உறவுகளாகிய நீங்கள்தான் என்பதை மீண்டும் ஒருமுறை சொல்லி உங்கள் அனைவருக்கும் செப்டம்பர் 5ஆம் தேதி நேற்று நடைபெற வேண்டிய ஆசிரியர் விழாவை இன்று எனது இனிய ஆசிரியர் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.